எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓ, ரொம்பவே நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஸ்டோரி வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். அது வந்து ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து ஒரு பணக்காரங்க இருக்காங்க. அங்கே வந்து ஒரு ராஜா, அப்பமோ ராஜாவோட மனைவி அந்த ராணி, ரெண்டே ரெண்டு பேர் தான். அவங்களுக்கு வந்து குழந்தை இன்னும் பிறக்கல. அப்போ வந்து என்னாச்சு, அந்த ராஜா வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லது, ஆனால் அந்த மனைவி தான் கொஞ்சம் அவ்வளோக்கா அவங்களுக்கு பிடிக்காது. ராஜாவுக்கு ஏன் பிடிக்காதுன்னு இப்போது அதுதான் நான் இப்போ நான் சொல்கிறேன். அந்த ராஜா அந்த மனைவி வந்து அங்கே வீட்டில் வந்து வேலைக்காரங்க. ஸோ அதில் அந்த மனைவிக்கு வந்து ஒரு ஹேர் ஸ்டைல்ஸ்னா இருக்கட்டும், அப்புறம் இது சமைக்கிறனாலும் இருக்கட்டும், எதுனா ஒரு சின்ன லேட்டான கூட ரொம்ப கோவப்படுவாங்க. ஸோ நல்லா அந்த ராஜாவுக்கு வந்து இவங்களை பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அப்போ அந்த ராஜா வந்து அதனால அந்த ராஜாக்கு வந்து மனைவிக்கு வந்து அந்த குழந்தை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல. ஏன், எதுக்கு இந்த குழந்தைய எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு பண்ணாங்க. ஸோ அப்புறமா அந்த ராணி வந்து இல்லை, அந்த குழந்தை இருக்குல்ல, அவங்க வந்து பேசினதுக்கப்புறமா அந்த குழந்தை உண்மையிலே ரொம்ப நல்லவளா, அவங்க அப்பா மாதிரி ரொம்ப நல்லவளாக வாழ்ந்தான். அப்புறமா ஒரு நாள் என்னாச்சுன்னா, அப்புறமா நான் சொன்னேன்ல அந்த பெண், அதான் குழந்தை வந்து பேச வந்தாலே அவள் வந்து ஒரு அறைக்குள்ளே போனான். அந்த கதை ரொம்ப பழமாக இருக்கும். அவள் பழத்தை வச்சு அந்த அறை திறந்தா, அதுக்குள்ளே தான் ஒரு கதையே. அப்போது அங்கே ஒரு ஒரு சின்ன சோஃபா மாதிரி கொஞ்சம் ஸ்கொயரில், அதில் வந்து ஒரு கிரீடு வச்சுருக்காங்க பழ பழனு மின்னும். அப்போது அதில் வந்து அவங்களுக்கு ரொம்ப அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ நல்லா அது தலையில் வச்சா அந்த ரூம்லேயே ஒரு கண்ணாடி இருந்துச்சு. கண்ணாடி இது பண்ணதுக்கப்புறமா எனக்கு அது இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த கிரீடு வந்து பேசிச்சு. அப்போ வந்து அவ சொன்னா, ஹே யானி, உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். அப்போ அவ சொன்னா, எனக்கு எதுவும் வேணாம், உன்னோட அம்மாவுக்கு உனக்கு பிடிக்காது, அதுதானே உனக்கு பிரச்சனை சொல்லிச்சு அந்த கிரீடும். கிரீடுமே பங்கு எப்படிலாம் பேசுது. அப்போது அவளும், ஆமாம், அம்மாவுக்கு என்ன பிடிக்கவே இல்லை, அதனால் என் மனசு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த கிரீடம் பேசிச்சு, நான் உனக்கு அதுக்கு உதவி பண்ணதுன்னு. அப்போது அவளும் வந்து, நீ எனக்கு எப்படி உதவி பண்ணுவேன்னு. அப்போ வந்து, உங்கள் அம்மாவுக்கு என்னென்ன என்ன பிடிக்கும் அது நான் உனக்கு செஞ்சுத்தேன்னு சொன்னான், சொல்லிச்சு அந்த கிரீடம். அப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு லோட்டஸ்னா, சாரி லோட்டஸ் இல்லை, லில்லி. எங்கள் அம்மாவுக்கு லில்லின்னா ரொம்பவே பிடிக்கும், அதனால் அதுக்கு எதை ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லி சொன்னாவ. அப்போ அந்த கிரீடமும், சரி உடனே அவங்க தோட்டத்தில் வந்து இந்த லில்லி வளர வைக்கலாம். அப்புறம் அதுவும் இல்லாதிட்டு அங்கே தோட்டத்தில் லில்லி வந்துச்சு. அப்போது அவளோட அம்மாவும்
சாரி, நான் கொஞ்சம் ஒன்று தப்பு பண்ணிட்டேன். அவள் அந்த கிரீடு இது பண்ணால அந்த கிரீடு அப்போ பேசாது, கிரீடு வந்து அப்போ பேசவே பேசாது. அதுக்கு இதுக்கப்புறமா தான் இதாகும். அப்போ வந்து பேசும், அப்புறமா வந்து அவள் அது வச்சுட்டு போயிடுவான். போனதுக்கப்புறமா வந்து அவள் அம்மா கிட்ட சொல்லுவாள், அம்மா நான் அந்த ஆலயத்தை வந்து பார்த்தேன், அந்த கிரீடு உண்மையிலே நடந்துச்சு, என் தலைக்கு உண்மையிலே அது செட் ஆச்சு அப்படின்னு அவ சொன்னான். அப்போ அவளோட அம்மாவுக்கு ரொம்ப கோவந்துச்சு, உன்னையாவது அங்கே போக சொன்னா அப்படின்னு. அம்மா அந்த கிரீடு பேசிச்சுன்னு சொன்னா அவ. அவளும் உன்னையாவது அங்கே போக சொன்னால் நான் கேட்டேன்னு சொல்லப்போ அவளுக்கு அப்போதான் தெரிஞ்சு அம்மாவுக்கு என்னை பிடிக்கவே இல்லை, அம்மா வந்து வேறு ஏதோ விழுந்தாங்க, அம்மாவுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லைன்னு அப்போ தான் அவளுக்கே தெரிஞ்சு. அப்பமா இன்னொரு தடவை போட்டு பார்த்தப்போ தான் நான் சொன்னதெல்லாம், அந்த கிரீடம் பேசுனது, திரும்பி இந்த லில்லாம் வந்துனது. அப்பமா அடுத்த நாள் காலையில் வந்து அந்த இளவரசியுடைய அம்மா வந்து என்னது இது எனக்கு பிடிச்ச லில்லிங்க இருக்குன்னு சொன்னான். அப்போ அவளுக்கு ரொம்பவே பிடிச்சி. அப்பமா அதுக்கு தோட்டக்காரங்கெல்லாம் அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு ஏற்பாடு அவள் பண்ணான். அப்பமா அவளுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்பமா அவள் லில்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது வந்து அவளோட பொண்ணு வந்தா, அவளோட பொண்ணு பேர் வந்து மேதி. அவள் வந்து யா அவள் அம்மா லில்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது வந்து இது அவ சொன்ன, என்னமோ உங்களுக்கு இந்த லில்லில் பிடிச்சிருக்கான்னு கேட்டப்போ, ஆமாம் எனக்கு இந்த லில்லி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். அப்புறமா என்னாச்சுன்னா, அப்புறமா அந்த தோட்டக்காரங்க இருக்காங்களே லில்லிட்டில் தண்ணி ஊற்றுங்க, அவங்களுக்கு வந்து மேரியே சுத்தமாக பிடிக்கல, அவங்களுக்கும் பிடிக்கல. அப்புறமா தான் மேரி அப்புறமா மேதி வந்து என்னாச்சு உங்களுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கலன்னு அவள் வந்துட்டு இருந்தா. அப்போ மேயும் விட்டுட்டா. அப்புறமா என்னாச்சுன்னா யா அதுக்கப்புறமா அப்புறமா அந்த இவருக்களை மே அவளோட அம்மா வந்து தோட்டக்காரங்கெல்லாம் ஒழுங்காகவே பூவை பார்த்து இதில்லன்னு சொல்லிட்டு தோட்டக்காரங்கள வீட்டு விட்டே கிளப்பிட்டான். அதனால மேரி அதனால அவளே வந்து அவளே வந்து பூக்களுக்கு தான் தண்ணி ஊற்றினான். அவங்க தோட்டம் ஃபுல்லாமே பூவாக தான் இருக்கும். அதுவும் என்னது லில்லி. அப்புறமா ஊற்றிட்டு அப்படின்ச்சு அவளுக்கு ஞாபகம் வச்சு, சே நான் இதுக்கு இந்த இதுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்குள்ளே போயிட்டான். அப்பமா திடீர்னு அவளுக்கு ஞாபகம் வந்துடுச்சு, அம்மா ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு. சே அம்மா எப்படி இந்த லில்லி பூலேருந்து வெளில வந்தாங்கன்னு அப்பா அவளுக்கு தெரிஞ்சு, ஆனால் அவளுக்கு அது சுத்தமாக தெரியவே இல்லை. அப்பமா என்னாச்சுன்னா, மேரியோட அம்மா இருக்காங்களே அந்த வில்லி, அவளுக்கு அவள் வந்து ஒரு சூனியை கறிக்கிட்டே போனான். போனதுக்கப்புறமா அந்த சூனியை கறி என்னோடய ஹஸ்பண்டை வந்து அப்பமா என்னாச்சுன்னா, அந்த சூனியை கறி இருக்கல அவள் வந்து அவளுக்கு ஒரு மோத கொடுத்தான். ஏன்னா இல்லை இல்லை நான் எதில் விட்டேன், யா அவள் ஹஸ்பண்டுக்கு வந்து எப்படியாவது என் பொண்ணுலேருந்து அவளை பிடிக்கவே பிடிக்காது கூடாது அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணுங்கன்னு சொன்ன அந்த சூனியை கறிக்கிட்டேன். அப்போ அவளும் இது பண்ணா, அவள் மோதத்தை கொடுத்தா. அந்த மோதம் யா எப்படி கொண்டு பார்த்து தெரியுமா, எங்க போச்சுது, சரி அது வேணு, ஒரு நல்ல டைமண்ட் அதில் வந்து இது இருக்கும்ல டைமண்டில்
அங்கே வந்து மட்டும் ப்ளூவில் இருக்கும், அப்போமா இந்த ரவுண்டாக இருக்கும்ல, அங்கே வந்து ஃபுல்லாக கோல்டன் கலராக இருக்கும். அப்போ அவளும் எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும் போது வந்து யா அவள் இது பண்ணிகிட்டு இருக்கும் போது குழம்பிடுச்சு. அப்படியே அவ மேயோட அம்மா மூலமாதிரியே வந்துச்சு. அப்பமா என்னாச்சுன்னா, மேரி வந்து ஒரு கேக் வழக்கங்கிட்ட சொல்லிட்டு வந்து கொடுத்தா. கொடுத்ததுக்கப்புறமா வந்து யா கையில் கொடுத்ததுக்கப்புறமா அப்போ வந்து அவர் சாப்பிடும் போது அந்த கேக் அவர் சாப்பிடும் போது என்னது இது உப்பாக இருக்குன்னு சொன்னான். அப்புறமா மேரி சொன்னான், இல்லைப்பா நான் அது ஒரு வாய் சாப்பிட்டு தான் வந்தேன், இது நல்லதாக இருந்துச்சுன்னு சொன்னப்போ அவள் அப்பா சொல்லுவா, என்னையே நீ எதிர்த்து பேச உனக்கு என்ன பண்ணுறேன்னு பா சொல்லிட்டு, உன் மேலே அந்த ரொம்ப கோபமாக இருக்க, இனிமேல் என் கண்ணு முன்னாடி முடிக்கிறதுன்னு சொல்லி அவன் போயிட்டான். அப்போது மேரி அம்மாவுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மேரி இன்னொரு வாய் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதில் உப்பே இல்லை. அப்போ வந்து மேரிக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இது எல்லாத்துக்கும் காணும், அம்மா கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். அப்போ அம்மா மேரி வந்து உண்மையிலே அம்மா மேலே ரொம்ப கோபமாக இருந்தா. அப்பமா அந்த கிரீடத்தில் நான் சொன்ன கிரீடம் அதுக்கிட்ட போனா, அது போய் என் அம்மா வந்து எப்படி அந்த லில்லி மேலே வந்து வெளில வந்தாங்க, அப்போ ஏன் என் மேலே கோபமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னான். அப்போ வந்து அதுக்கு காணும் அந்த சூனியக்காரின்னு சொன்னாங்க அந்த கிரீடம். அதில் தான் ஒரு சிக்கலே நடந்துச்சு. அந்த கிரீடமும் சொல்லிச்சு, இதுக்கு எல்லாத்துக்கும் காணும் உங்கள் அம்மாவும் அந்த சூனியக்காரின்னு சொல்லிச்சு. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, ஆமாம் எங்கள் அம்மா கூட பண்ணியிருக்கலாம், ஆனால் எங்கள் அம்மா தான் சரி, அம்மா கூட விட்டு சூனியக்காரி எப்படி பண்ண சொல்ல அப்படின்னு சொல்லிச்சு மேரி. அப்பமா மேரிக்கும் ஒரு டவுட்டாக இருந்துச்சு, சூனியக்கரியா யா அந்த சூனியக்கரி யா அந்த சூனியக்காரின்னு அவ்வளோ மைண்டு ஃபுல்லாக அதேதான் ஓடிட்டு இருந்துச்சு. அப்பமா ஒரு நாள் வந்து சரி நான் போனால் அம்மா வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த கிரீடத்தை அங்கே வச்சுட்டு போயிட்டார். அப்பமா மேரி வந்து அப்பா இருக்க ரூமுக்கு போனான், போனது சாரி அப்போ நான் சொன்னேன்ல மேரி எடுத்துகிட்டு வந்தேன்னு அங்கே. அப்பமா மேரி நான் சொன்னேன்னா மேரி வந்து அவங்க அப்பா ஒரு நரியில் இருந்துருந்தாங்க, அங்கே வந்து ஒரு சோஃபா மாதிரி அங்கே வந்து அவங்க அப்பா உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ மேரி அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கும் போது அவங்க அப்பா திடீர்னு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து அப்பமா மேரியோட அப்பா வந்து போயிட்டாங்க. மேரிக்கு மேரியோட அப்பா அந்த மோதம் போட்டனால அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்பமா மேரியும் இதுக்கான வழியெலாம் சின்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இருந்தா. அதுக்கு அடுத்த நாள் வந்து மேரி அந்த வீடு அவர் தலையில் போட்டு வந்து என்ன ஏன் என்னாச்சு அப்பாவுக்கு ஏன் என்னை இன்னும் பிடிக்கவே இல்லை மேரி சொன்னான். அப்புறமா அந்த வீடை சொல்லிச்சு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த சூனியக்காரி தான், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூனியக்காரி தான் அப்படின்னு சொல்லிச்சு அந்த வீடும். அப்போ வந்து மேரி சொல்ல, நீ எதுனால எப்படி இந்த சூனியக்காரினால தான் இதெல்லாம் சொல்கிறேன்னா. அப்போ வந்து ஆமாம் எனக்கு உங்கள் அம்மா நான் இந்த ரூம் விட்டு வெளில வரலைன்னா கூட
எனக்கு என்ன என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொன்னான். அப்பமா அந்த கிரீடை சொல்லிச்சு, நைட்டு விடிய நைட்டு போய் எங்கள் அம்மா அந்த சூனியக்காரி கிட்ட போய் பேசினான். அதனால அப்பமா அந்த சூனியக்காரி ஒரு மோதம் கொடுத்தா. அதனால் அந்த மோதம் கையில் போட்டு விட்டதுனால தான் உன்னோட அப்பாவுக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லைன்னு சொன்னான் சொல்லிச்சு அந்த கிரீடம். அப்பமா மேரிக்கு வந்து இதனால தானா நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு கொஞ்சம் மனசுக்கான்னு சொன்னால் மேரி. அப்பா அம்மா அந்த கிரீடமும் சொல்லிச்சு, இல்லை இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னான். அப்பா அம்மா வந்து இதுக்கான இன்னொரு வழி செஞ்சான். அந்த கிரீடம் வந்து மேரியோட அம்மா இருக்காங்க அவன் மூளையில் குழப்பி, அப்போமா அந்த மேரியோட அம்மா வந்து மூளையில் குழப்பிடுச்சு அந்த கிரீடம். மூளையெல்லாம் குழப்பினதுக்கப்புறமா அந்த மேரியோட அப்பா இருக்கல அவன் கையிலேருந்து மோதத்தை எடுத்தான். மேரியோட அம்மாவுக்கு நல்ல மூளை, சாரி நல்ல மனசு இப்போ ஆயிடுச்சு. அப்புறமா மேரியோட அப்பாவும் இப்போ நல்லாவே இருக்காங்க, அவங்களுக்கு அந்த சூனிய பிரச்சனை எதுவுமே இல்லை. அதனால் இந்த கதையில் வந்து அவங்களுக்கு என்ன புரியுது, மேரி அவங்க அம்மா அப்பா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், யாருமே கெடுக்கவே கூடாது. ஓகே, பை பை.